ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தரங்கினி ஸ்காபேன். இன்னைக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச குலாப் ஜாமுன் செய்கிறத பார்க்கலாம். ஸ்வீட்லேயே ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு குலாப் ஜாமுன் தாங்க. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் குலாப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன், ஆச்சி குலாப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 2 பேக்கெட்டுக்கு வரங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க மாவை, கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் மாவை. அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும்போது கட்டி இல்லாமல் வரும். தண்ணி ஊற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு கொஞ்சம் குழஞ்சிரும், அப்புறமா நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வராது. நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு பாருங்கள். ஒரு சின்ன சின்ன உருண்டைகளை நான் உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு இது மாவு பிசையிறதும் பாகு காய்ச்சறதும் தாங்க இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு குலாப் ஜாமுன் சூப்பராக வந்துடும். பாருங்கள், குட்டி குட்டியாக நான் உருண்டைகளை பிடிச்சி வச்சுருக்கேன். இது பாகில் போடும்போது இனி கொஞ்சம் கூட நமக்கு பெரிய உருண்டைகளாக ஆயிரும். 2 பேக்கெட் மாவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 80 உருண்டை வந்திருக்கு, குலாப் ஜாமுன் உருண்டைகள் வந்திருக்கு. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாம். எண்ணெய் காய்ச்சிட்ருக்கட்டும், சைடில் அப்படியே பாகு காய்ச்சிடலாம். நான் பாகுக்கு 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5-8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது அங்கே கொதிச்சிட்ருக்கு. அதே டைமில் நான் இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு, குலாப் ஜாமுன் உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதுவும் சீக்கிரமாக பொரிஞ்சிருங்க, உங்களுக்கு ரொம்ப நேரம் டைமெல்லாம் எடுக்காது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஒரே டைமில் போட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அளவாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நான் எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதே நேரத்தில் நமக்கு பாகும் ரெடி ஆகிடுச்சு. பாகு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிடாதீங்க, லைட்டாக தண்ணி திக்கானா போதும் நமக்கு. இப்போ நான் பொரித்து வச்ச அத்தனை குலாப் ஜாமுன் உருண்டைகளையும் பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். எல்லா பக்கமுமே பாகுபடுற மாதிரி, எல்லா உருண்டைகளையுமே பாகுபடுற மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1-2 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், சூப்பரான சாஃப்டான குலாப் ஜாமுன் நமக்கு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஈஸி குலாப் ஜாமுன் செய்கிறது. பாகு பதமும் மாவு பிசைகிறதும் கரெக்டாக இருந்தால் போதும், சூப்பராக நமக்கு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும். சாஃப்டான டேஸ்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் கமெண்ட்டையும் போட்டுருங்க, ஒரு லைக்கையும் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.